சுவருக்கு சாயம் பூசுவது ஒரு வேலை மட்டுமின்றி அது ஒரு சிறந்த கலையும் கூட. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்நிய நாட்டவர்களே அதிகமாக சாயம் பூசும் பணிகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றனர். அதிகம் வருமானம் ஈட்டக்கூடிய இக்கைத்தொழிலை இந்திய இளைஞர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனை கருத்தில் கொண்டு இன்றைய தொழில்நுட்ப வசதிகளுக்கு ஏற்ப 3D உட்பட பல்வேறு வகையான சாயம் பூசும் முறைகள், சாய கலவை போன்ற பல நுணுக்கங்களை மைஸ்கில்ஸ் அறவாரிய மாணவர்களுக்கு கற்றுத்தரும் சீரிய பணியில் சன்கோரா நிறுவனம் களமிறங்கியுள்ளது. கலும்பாங்கில் உள்ள மைஸ்கில்ஸ் அறவாரியத்திற்கு சொந்தமான 4 கட்டிடங்களில் 2 சாயம் பூசுவதற்காக சன்கோரா நிறுவனத்தை தாம் அணுகியதாக அவ்வறவாரியத்தின் தோற்றுநரும் வழக்கறிஞருமான பசுபதி சிதம்பரம் தெரிவித்தார். தமது கோரிக்கையை அந்நிறுவனம் ஏற்றுக்கொண்டதோடு அத்துறையில் உள்ள அதன் தொழில்நுட்ப கலைஞர்கள் மூலமாகவே இங்குள்ள மாணவர்களுக்கு இலவசமான முறையில் அதன் நுணுக்கங்களை கற்றுத்தருவதாகவும் உறுதியளித்ததை அவர் விவரித்தார். பெயின் நம்ம நினைக்கிற பெயின் சாதாரணமெல்லாம் பெயின் அடிச்சிடலான்ட்டு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மிஷினு சில சமயத்தில் இந்த தடானோ இதெல்லாம் வச்சு கூட பெயிண்ட் அடிப்பாங்க. இப்போ வந்து இவங்க வந்து தொழில்நுட்பத்தில், அதாவது இப்போ உள்ள தொழில்நுட்பத்தில் பெயிண்ட் வந்து எப்படி ரொம்ப சுலபமாக அடிக்கலாம் அப்படின்னு அங்குள்ள டெக்னீஷியன்ஸ் தொழில்நுட்ப அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுத்த பிறகு நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் செய்ய போகிறாங்க. மாணவர்கள் வந்து அந்த பெயிண்ட்லாம் அடிக்கிறது எப்படி அப்படின்ட்டு அவங்க வருங்காலத்தில் ஒரு தனி தனி குத்தகை எடுத்தால் கூட அவங்களுக்கு தெரியல. ஏறக்குறைய ஒரு வீட்டுக்கு எவ்வளோ பெயிண்ட் அடிக்கணும், அது மூலம் அவங்க வந்து இது ஒரு தொழில்துறையில் வந்து தொழில்திறன் வந்து ஒரு புது திறனாக இருக்கும். தொழில்நுட்ப கலைஞரின் கற்பித்தல் விதம் மாணவர்களை அதிகம் கவர்ந்ததால் அவர்களும் மிகவும் ஆர்வத்தோடு இக்கலையை பயின்று வருகின்றனர். இக்கலையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அந்நிறுவனத்துடன் தொடர்ந்து பயணித்து இக்கலையை இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்வதற்கான முயற்சியையும் மைஸ்கில்ஸ் அறவாரியம் மேற்கொள்ளவிருப்பதாக பசுபதி குறிப்பிட்டார். நாங்கள் என்ன பார்க்குறோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மெயின்டெனன் டெக்னீஷியனாக இங்கே வந்து ஒயரிங், வெல்டிங், பிளம்பிங், ஏர்கோன் சர்வீஸிங்லாம் செய்கிறோம். அதே சமயம் இந்த பெயிண்டிங் கற்றுக்கிட்டாங்கன்னா இப்போ ஒரு 200-300 யூனிட்டில் ஒரு கொண்டோமினியத்தை அவங்க மேனேஜ் பண்ணாங்க. ஏறக்குறைய அவங்க வந்து அவங்களால் மேனேஜ் பண்ண முடியும். அவங்க மற்ற தொழிலாளர்களை கொண்டு வச்சு அவங்க வந்து அதை நிர்வகிக்க முடியும். ஸோ அந்த வகையில் அந்த மாதிரி இந்த மாதிரி கொண்டோமினிய நிர்வாகிகளை உருவாக்கத்தான் நெக்ஸ்ட் கட்ட எங்களை திட்டமாக நாங்கள் பார்க்குறோம். மைஸ்கில்ஸ் அறவாரியத்தில் தாங்கள் இதுநாள் வரையில் பல்வேறு தொழிற்கல்விகளை பயின்று வந்தாலும் சாயம் பூசும் பயிற்சி தங்களை வெகுவாக கவர்ந்துள்ளதாக சில மாணவர்கள் தெரிவித்தனர். ஏன் மற்றவங்க சாத்தி அடிச்சு நான் பார்த்துருக்கேன், சும்மா தொட்டு எடுத்து அடிக்கிறது தான் நினச்சேன். ஆனால் இங்கே வந்து சொல்லிக் கொடுக்குறத பார்த்தனையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எப்படி நம்ம மொதல் எந்த கோட்டிங் மொதல் அடிக்கணும், சாட்டு மொதல் எப்போ எந்த சைட்லேருந்து அடிக்கணும், மேலே திண்டிங்களை எப்படி அடிக்கணும், நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து வீட்டில் இப்போ நம்ம ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வீட்டில் அடிக்கிறது கூட, பில்டிங் அடிக்கிறது கூட, அதெல்லாம் வந்து ரொம்ப கற்றுக்கிட்டேன். இதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து சும்மா சாட் அடிக்க போகிறோம்னா டீபாவளிக்கு ஒரு பெயிண்டிங்கு அப்பா அடிக்க சொன்னார்னா அந்தமாரி அவர் கூட அடிப்போம். பட் இங்கே அவங்க சொல்லி கொடுத்தது இப்போ பூம்பொங்க எப்படி அடிக்கிறது, ஓட்டு மேலே இப்போ நம்ம வீட்டுக்கு எப்படி அடிக்கிறது, ஒரு சாட்டோட இன்னொரு சாட்டு எப்படி அடிக்கிறது, ஒரு சென்ட்டுக்கு எவ்வளோ லிமிட்டட் இருக்கிறது, ஒரு லோல்னால் எத்தனை ரோல் அடிக்கிறது, அந்த ரோலை எப்படி அடிச்சுட்டு நம்ம எத்தனை கோட்டு அடித்தா எத்தனை வாட்டி கரெக்டாக வரும், எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. இது எனக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நிறையா உதவும்னு நான் எதிர்பார்க்குறேன். நம்ம ஸ்கில் வந்து 8 போது நான் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஏர்கோன் கோர்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து சன்கோரான்ற ஒரு கம்பெனி வந்துட்டு எங்களுக்கு பெயிண்ட்ஸ் பற்றி ஸ்கில் சொல்லித்தராங்க. பெயின்ஸோட இன்கிரீடியன்ஸ், என்னென்ன டைப்ஸ் பெயின்ஸ், என்னென்ன மாதிரி சர்ஃபேஸ்க்கு என்னென்ன பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ மேபி ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். தான் வந்தேன் இங்கே வந்து பார்த்தா 3D இதெல்லாம் எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. மிக்ஸ் பண்ணுறது எல்லாம் எனக்கு முன்ன தெரியல எப்படி மிக்ஸ் பண்ணுவாங்க, சும்மா ஊற்றி கொடுப்பாங்க அடிப்பேன். இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னே சாட்டில் இவ்வளோ இது இருக்குது, சத்தியமாக முடியல. ஆனால் கற்றுக்கிட்டோம் கலை வேலைடா. வருங்காலத்தில் இந்த அறவாரியத்தில் உள்ள இன்னும் அதிகமான மாணவர்களுக்கு, குறிப்பாக பெண் மாணவிகளுக்கும் இத்தகைய பயிற்சியை வழங்க தமது நிறுவனம் தயாராக உள்ளதாக சன்கோரா நிறுவனம் பர்னாமா செய்திகளிடம் தெரிவித்தது.